அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹுடி வித் வினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். 59 டே வந்து வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து வாக்கிங் போகிறதுக்கு கிளம்பியாச்சு. நான் வாக்கிங் போயிட்டு இப்போ தான் வந்தேன். நல்ல வேர்த்து குட்டுது. இப்போ வந்து நம்ம வந்து எதாவது ஃபுட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வச்சுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து செய்ய போயிடலாம். ஒரு சாஸ்பேன் வச்சு இண்டக்ஷன் ஆன் பண்ணி இப்போ அதில் 1.5 கப்பு தண்ணி விட்டுடலாம். இது மெஷரன் கப் அளவாக்கும். 1/2 கப்பு வந்து மாவு எடுத்துருக்கேன். இந்த மாவு வந்து எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். இதில் 1/4 கிலோ ப்ரோட்டீன் மாவாக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாவு எப்படி ரெடி பண்ணேன்னு. வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கால் டீஸ்பூன் வந்து சால்ட் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கப்புக்கு 1 கப்பு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சதுக்கப்புறம் இதை விட்டுடலாம். ரொம்ப அதிகமான தண்ணி ஒன்றும் நமக்கு தேவைப்படாது. இப்போ இதை லைட்டாக கிளறி விட்டுடலாம். இடியப்ப மாவு வந்து நம்ம எப்படி கிளறி எடுப்போமோ அதே இது தான். இந்த பாருங்க, இந்த மாதிரி வந்துடுச்சு பாரு. இப்போவே நல்லா மணக்குது. அதுவும் நம்ம கடையிலேருந்தெல்லாம் ப்ரோட்டீன் பவுட்ரு வாங்குகிறோம், அதெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி. நம்ம வீட்டிலேயே நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சோம்னா கூழாட்டு எடுக்கலாம், புட்டை வைக்கலாம், இடியப்பம் வைக்கலாம், எது வேணாலும் நம்ம விருப்பம்தான். நான் 1 கப்பு தண்ணி எடுத்திருந்தேன், 1.5 கப்பு நான் வச்சுருந்தேன். இப்போ வந்து பாருங்கள், 1/4 கப்பு தண்ணி தான் எனக்கு இதில் செலவாச்சுது. மாவெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். லைட்டாக கோகோனட் ஆயில் எடுத்து இந்த மாவில் இப்படி வச்சுக்கலாம். ஒட்டாமல் இருக்கும் நமக்கு. இடியப்பா அவிக்காமலே இப்படி உருட்டி சாப்பிட்றதுக்கு தான் உண்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மாவு. நம்ம வந்து தேங்காய்ப்பும் எடுத்து வச்சிடலாம். ஆல்ரெடி நான் திருவி வச்சுருந்தேன். இந்த தட்டில் வந்து நம்ம வந்து ஆயில் லைட்டாக, ரொம்ப அதிகம் ஒன்றும் தேய்க்க வேண்டாம், லைட்டாக. நம்ம வந்து இடியப்ப குழாயில் இதில் வந்து மாவு வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சு நல்லா டைட்டாக லாக் பண்ணி எடுத்துடலாம். வச்சு நம்ம புழிஞ்செடுத்துடலாம். மீதி எரியக்கூடிய மாவையும் நம்ம இதில் எடுத்து வச்சிடலாம். சைட்டில் இருக்கி இதெல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி விட்டுடலாம். இல்லைன்னா வந்து வைக்கும்போது ஒட்டி பிடிக்கும் இந்த சைடில் எல்லாம். தண்ணி விட்டு தட்டு வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு தட்டை தான் நான் நிரப்பி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு இடியாப்பம் ரெடி ஆயிரும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இடியப்பம் நமக்கு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாகவும் ஒட்ட ஒன்றும் செய்யலை, நல்லா வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம். நம்ம எடுத்த உடனே தட்டிட்டோம்னா இது வந்து பொடிஞ்சு போயிடும். இப்போ எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். ப்ரோட்டீன் மாவில் உள்ள இடியப்பம் எனக்கு, பிள்ளைங்களுக்கு நான் வந்து அரிசி மாவில் உள்ள இடியப்பம் செய்தேன். நான் இது 2-3 தடவை நான் சாப்பிட்டேன். சாப்பிடும்போது எனக்கு அப்பப்போ வெயிட் போட்டுரும். அதனால் நான் இப்போ இதை சாப்பிட்டு 2 மாதம் ஆச்சு. இது சாப்பிட்றதே கிடையாது. முடி காலையில் பிள்ளைங்களுக்கு முட்டை குழம்பு வச்சுருந்தேன். அதை தான் நான் இப்போ வந்து எனக்கு சாப்பிட்றது இடியப்பத்துக்கு வச்சுருக்கேன். நல்லா இருக்கும் இப்படி சாப்பிடும்போது. இப்போ நான் மீடியமாக வச்சுட்டு போவேன். மெட்டாபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், நான் மீடியமாக வச்சுட்டு போகிறேன். வந்து சாப்பிட்டுட்டு வரும்போது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நான் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. அது கூட வந்து இன்னும் ரோபஸ்டா பழம் எடுக்கலை, செவ்வாயை பழம் வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன். சாப்பிட்டுக்கலாம், நல்லா சாப்பிட்டா. இது கூட வந்து கருப்பட்டி வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. இது நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்றேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எப்போல்லாம் சாப்பிட்றனோ அதுக்காக எப்போவும் சாப்பிட மாட்டேன், மூணு வேளை தான் கரெக்டாக சாப்பிட்றது. இடையில வந்து நான் எந்த இது இப்போ ஏதாவது ஸ்வீட்டு ஏதாவது நொறுக்கு தீனி அந்த மாதிரியெல்லாம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். முன்னால் வந்து நான் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் தான். இப்போ நான் அதெல்லாம் சாப்பிட்றதும் இல்லை, அதுக்கு வந்து நான் வந்து சாப்பிட்றதுக்காக போகவும் மாட்டேன். இது என்ன தண்ணின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை இது என்ன பண்ணுன்னா ஜீரணம் ஆக்கி நம்ம வெயிட்டை வந்து குறைக்கும், அதுக்கு உதவக்கூடிய தண்ணி தான் இது. நிறைய பேர் கேட்குறீங்க, தெரியாதவங்களுக்கு நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுதான் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவை செக் பண்ணுங்கள், லிங்க் கொடுக்குறேன். மதியானம் லஞ்ச் டைம் ஆயாச்சு. ஒரு பெரிய அகலமான கடாயை வச்சு அதில் தேவையான 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் விடலாம். இஞ்சி பச்சை மிளகு பூடு க்ரஷ் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து போட்டுடலாம். மீடியமான 2 வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். கூடவே வந்து ஒரு பெரிய தக்காளி பழம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயத்தை கூட இந்த சால்ட்டையும் சேர்க்கும்போது நல்லா மசிஞ்சு வெங்காயம் வெந்துடும். நம்ம வதக்கி விட்டுடலாம். சோயா வந்து தண்ணியில் வெந்நீரில் ஊற போட்டு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். நல்லா கொண்டக்கடலை வந்து நல்லா ஊற போட்டு 5 விசில் போட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 50 கிராம் இதில் சேர்த்துடலாம். சால்ட்டு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கேப்சிகத்தில் நான் பாதியை கட் பண்ணி அதில் சாப் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் இதில் போட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து வத்தல் மிளகு பொடி போட்டுடலாம். இது எல்லாமே கலந்த மசாலா நம்ம வீட்டில் ரெடி பண்ணது, அதில் 1 டீஸ்பூன் போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1/4 கப்பு தண்ணி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிறது வரை கொதிக்க விடுங்க. இப்போ மூடி வச்சிடலாம், மீடியமாக வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் உங்களுக்கு தேங்காய் பால் கூட விட்டுக்கலாம். இப்போ 1 கானா வந்து எடுத்துக்கிடுங்க, நல்லா கசக்கி லைட்டாக இதில் போட்டுக்கோங்க. மீடியமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லியலை தூவி நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு டைம் ஆயாச்சு, 2:00 ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட போயிடலாம். என்னடா பாக்ஸோட சாப்பாடில் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் தங்கச்சியோட பையனுக்கு பிறந்த நாள். பிறந்த நாள்னு சொல்லும்போது ரொம்ப செலிப்ரேஷன் ஆட்டெல்லாம் வைக்க மாட்டோம், பிள்ளைங்களுக்காக சந்தோஷத்துக்காக அவள் வந்து கொஞ்சமாக பிரியாணி செய்தா, எனக்கு மதியானம் லஞ்சுக்கு கொடுத்து விட்டா. சிக்கன் நான் கொஞ்சமாக போதும்னு சொன்னேன், நிறைய ரைஸ் கொடுத்து விட்ருக்கியா. ஏன்னா இவ்வளோ ரைஸும் சாப்பிடவே மாட்டேன், நான் அதில் பாதியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளவும் தேவையில்லை. பாயில்ட் எக்கு இதில் பிரியாணிக்கு கீ ரைஸுக்கு எல்லாம் சாப்பிட்ற மாதிரி நான் வந்து ஒரு சைடிஷ்டாக வந்து ஒரு கொண்டக்கடலை போட்டு சோயாபீன்ஸ் போட்டு ஒரு கிரேவி பண்ணேன். நம்ம சப்பாத்திக்கு கீ ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். சிக்கன் இது வந்து சிக்கன் ஃப்ரை. நான் இவ்வளோ நாளாச்சு டயட்டுக்கு வந்து 2 மாதம் ஆக போகுது என்னையோட. நான் வந்து சிக்கன் ஃப்ரை எல்லாம் சாப்பிடலை.
இது இன்றைக்கி சாப்பிட்லான்னு நினச்சிருக்கேன். ஏன்னா நான் ஆசையாக கொடுத்து விட்டது எனக்கு தங்கச்சி, அதனால் நான் சாப்பிட போகிறேன். நான் எங்கள் வீட்டில் சிக்கன் ஃப்ரை எல்லாம் சாப்பிடவே மாட்டேன். சரி சாப்பிடலாம். அடுத்ததான் பாயில் எட்டுக்கு சாப்பிடலாம். எல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு. ஹாஃப் அன் அவர் கழிஞ்சு இந்த தண்ணியை நான் குடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ்னாலும் சரி நைட்டு டின்னர்னாலும் சரி ஒரு 100 கிராம் கொண்டக்கடலை வந்து அவிச்சு 5 விசில் போட்டு நல்லா சாஃப்டாக எடுத்துருக்கேன். தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டேன். கடலை சாப்பிட்டு ஹாஃப் அன் அவர் கழிஞ்ச அப்புறம் இந்த தண்ணியை நான் குடிப்பேன். இப்போ வந்து அப்படியே டீயெல்லாம் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பார்சல் வந்துச்சு. நானும் உடனே சொன்னேன் என்கிட்ட காசு இல்லை, போட்டுட்டே நானே சொல்கிறேன் என்கிட்ட காசு இல்லை, இப்போ எனக்கு வேண்டாம், கேன்சல் பண்ணிடுங்கோ. ஆனாலும் எனக்கு மனசு கேட்கலை, எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்படி யாராவது நீங்கள் இருக்கீங்களா, உடனே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி இப்படி நினச்சேன், அதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணியிருக்கலாம். ஓப்பன் பண்ண போகிறேன். ஆனால் போட்டது நானும் என் இளைய மகன் சேர்ந்து தான் 2 விராட்டு தான் போட்டோம். ஆனால் எனக்கு கொஞ்சமாக ஞாபகம் இல்லை. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா பார்சல் வர்றதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே பைசா எல்லாம் சேகரித்து வச்சுருவேன். ஆனால் இந்த பாட்டி நான் சேகரிக்கவும் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு தான். அதனால தான் நான் இடையில இப்படி மாட்டிக்கிட்டேன். என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து காசு வாங்கி நான் இந்த பார்சலை வாங்கிக்கிட்டேன். வேண்டாம்னு சொல்லி அனுப்பியாச்சு. சரி ஆனாலும் எப்படி வெட்டுறது, அது எப்படி அதை நம்ம வாங்கிடணும். சரி நம்ம பாக்ஸ் வந்து வெளியே எடுத்துடலாம். இது என்ன பாக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா 2 பாக்ஸ் வந்து 250 ரூபா. இது எதுக்கு வாங்கினேன்னா நான் டயட்டில் இருக்கனால எனக்கு ஏதாவது வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறதுக்காக தான் நான் வாங்கினேன். எனக்கு நிறைய பாக்ஸ் தேவைப்படும். இப்போ டயட்டில் இருக்கிறதுனால ஏதாவது திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணும், அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் 2 அண்ணா வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் 2 ஆட்டு வாங்கிட்டேன். நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது எப்படின்னா நம்ம வந்து இப்படி கரைக்கி கரைக்கி போடுறது. இன்னுமே சின்ன சின்னதாக இப்படி ஓப்பன் பண்ணணும். அப்புறம் இது எப்படின்னா இப்படி கூட திறக்கலாம். மூடி எப்படி திறந்துட்டு நம்ம இதில் ஏதாவது திங்ஸ் ஆனால் தேவையில்லைன்னா இதை அப்படி எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் போட்டு வைக்கிறது நல்லா இருக்கும். பயறு 3 வகையாட்டு அப்படி ஒவ்வொன்றா எடுக்க வேண்டாம்ல, அப்போ அந்த பருப்புவாக அப்படியே சேர்த்து நம்ம போட்டு வைக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா எப்படி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.